ஃப்ரெடெஃபெக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ட் நீங்க பாத்துக்கோ சதா ஃபைவ் டைம்ஸ். அண்ட் நான் உங்கள் விஜய் ஹரி. அண்ட் நான் உங்க விஜய் நதியா. ஓகே, இன்னைக்கும் நாங்க நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதை ஒன் பை ஒன் உங்கள்கிட்ட தர போறோம். அதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நதியா சொல்லுவாங்க. எஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட் நான் தான் சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோட் படத்துல இருந்தா எனக்கு அப்டேட் கிடைச்சு. என்ன தொடர்ச்சியா அவங்க அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. தொடர்ச்சியா கொடுக்குறது நம்ம அர்ச்சனா கல்பாத்தி. அவங்க தான் என்ன லாஸ்ட் டைம் கூட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்றதா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் போட்டுருந்தாங்க. நேத்து வந்து விஎஃப்எக்ஸ் பத்தி அவங்க வந்து போட்டிருந்தாங்க. சோ விஎஃப்எக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த டீம் பார்த்தனா லோடா விஎஃப்எக்ஸ். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தனா, லாஸ் ஏஞ்சல்ஸ், அதாவது நியூயார்க் சிட்டில இருக்குல்ல, அவங்க தான் அமெரிக்கா போயிட்டாங்களா. எஸ், ஏன்னா ஹாலிவுட் படத்துக்கு எல்லாம் பயங்கரமா விஎஃப்எக்ஸ் போடுறது இந்த லோடா விஎஃப்எக்ஸ் தான். சோ அதனால வந்து இதையே சூஸ் பண்ணிட்டாங்க போல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில சில கமெண்ட்ஸ்ல வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த படம் வந்து ஒரு கேமர் படமா இருக்குமா. ஆமா, நானும் பார்த்தேன் கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இது வந்து கேம் கான்செப்ட் வச்சு பண்ற படமா அப்படின்றத கேட்டுட்டு இருக்காங்க. சோ அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்ப வரைக்கும் வந்து போஸ்டர் அப்புறம் வந்து ஒரு சாங் மட்டும் தான் விட்டுருக்காங்க. சோ நம்ம அதை வச்சு வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா அதுல பார்த்தோன்னா வந்து மிஷன் ஒரு மிலிட்டரி பேஸ்டு ஸ்டோரி வந்து பயங்கரமா இருக்கும் போது, ஆக்சன்லாம் பயங்கரமா இருக்கும் போது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஆதி ரவிச்சந்திரன் எடுத்த கதையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் ஃபில்டா, ஒரு ஜாலியா. இப்ப மார்க்காண்டின் எல்லாம் பயங்கரமா போச்சு இல்லையா, இப்ப அஜித்தை வச்சு ஃபன்னா கொண்டு போறாரு அப்படின்னு பார்த்தா, இல்ல அவர் வந்து ஒரு மாஸ் ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ண போறாரு, ஒரு ஃபேன் பாய் சம்பவமா இருக்க போதே அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் காஸ்டிங் சொல்லல, இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. இப்பதான் ஷூட் போயிருக்கு, சாங்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. ஸ்டீல் இல்லான்னு நீங்க பேசிட்டு இருந்தோமே, அவங்களாதான் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. சரி பாக்கலாம் என்ன நடக்க போது அப்படின்றது. ஓகே, அடுத்த அப்டேட் யார பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூர்யா 44 நம்ம கார்த்திக் சுப்ராஜ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து யார் ஃபீமேல் லீட் ரோல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் நம்ம சூர்யா சாருக்கு ஜோடி? நீ சொல்லு, சும்மா கெஸ் பண்ணி பாக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம். சரி, உனக்கு டக்குனு வந்து ஒரு ரெண்டு பேர் சொல்லு. கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு ஹீரோயின் லீட் பிடிக்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் ரெகுலரா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்லிருங்க. நம்ம பூஜா ஹெக்டே அவங்க தான் வந்து பண்றாங்க. இது என்ன இன்னொரு அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஜூன் 2nd ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தகவல் கிடைச்சிருக்கு. ஹீரோயின் நம்ம நஸ்ரியா. ஓ, நஸ்ரியா பண்றாங்களா? ஆமா, நஸ்ரியா பண்றாங்க. ஏபிஎம் தெரியும், துல்கர் சல்மான் எல்லாம் இருக்காரு அப்படின்ட்டு. இப்ப என்ன அப்படின்னா, இது எப்ப ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து இப்ப சூர்யா 44 போயிட்டாரு கார்த்திக் சுப்ராஜ் படம். இப்ப எப்ப அதை முடிச்சுட்டு வந்து பண்றாரா இல்ல பாதிலே வந்து பண்றாரான்னு தெரியல. ஆனா இந்த படம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து மெயினா சூர்யா சார் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா பண்றாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப திருப்பி சூர்யா சார் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா எங்க பாக்க போறோம், சரி எப்படி வரப்போகுது, எப்ப ஷூட் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பாக்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யார பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதியோட 51 மூவி பத்தின அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. இந்த மகாராஜா எப்ப ரிலீஸ்னு சொல்லல, இப்ப வரப்போகுது, அந்த படம் பயங்கரமா இருந்துச்சாங்க, இப்ப 51க்கு போயிட்டாரா? எஸ், 50 கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க, 51 நான் சொல்றேன். இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆறுமுகக்குமார் அவர்தான் வந்து டைரக்ஷன் பண்றாரு. யார் ஹீரோனா நமக்கு தெரியும், விஜய் சேதுபதி. யார் ஹீரோயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருக்மணி வசந்த் அவங்க தான் வந்து இதுல ஹீரோயின் ரோல் பண்றாங்க. இப்ப அவங்க SK23 அவங்க தான் பண்றாங்க இல்லையா, அப்ப இந்த படத்துக்கு வந்து இருக்காங்க. பயங்கரமா இருக்க போது தான் நினைக்கிறேன், ஏன்னா தொடர்ச்சியா அவங்க தமிழ் படங்கள் எடுத்து பண்ணிட்டே இருக்காங்க. ஜோடியும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சியான் சார் பத்தின ஒரு அப்டேட் தான். என்ன அப்டேட்? என்ன அவர் படத்தை பத்தினது கிடையாது,
இல்ல இல்ல படம் தான், ஆனா வந்து முன்னாடி ரிலீஸ் ஆன படம் அன்னியன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த படம் வந்து இப்ப தெலுங்கு கர்நாடகா எல்லாம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் தங்கலான் வீரதீரசூரன் இந்த வருஷத்துக்குள்ள வருதான்னு தெரியல, பட் தங்கலான் மிகப்பெரிய ஒரு படமா இருக்கும் அப்படின்றதுதான் நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அடுத்து வீரதீரசூரன் வந்து இன்னும் பயங்கரமான ஒரு படமா இருக்க போகுது அப்படின்றது, என்னன்னா அது பார்ட் ஒன் பார்ட் டூ வரப்போகுது இல்லையா. இப்ப சியான் சாருக்கு வந்து இந்த வருஷம் அடுத்த வருஷமும் அதே பயங்கர ஒரு கொண்டாட்டமா இருக்க போகுது. அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்வரி கணேஷ் அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பத்தின ஒரு அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. இப்பதான் நேத்தா பிடி சார் வந்து ட்ரெய்லர் எல்லாம் லான்ச் பண்ணிட்டு போனாரு. இப்ப வந்து அடுத்து சொல்றாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட வேல்ஸ் ப்ரொடக்ஷன்ல இருந்து நம்ம ரஜினி சார் வச்சு ஒரு படம் எடுக்க போறாங்க. ரஜினி சார் வச்சு பயங்கரமா இருக்குமே, ஏன்னா வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நேத்து கூட பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் கேட்டதா எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் பயங்கரமா எடுத்துட்டாங்க படம் பிடி சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரஜினி சார் வச்சு பண்ண போறாரு அப்படின்ற போது தெலுங்கு ஹிந்தி தமிழ் பயங்கரமா போட்டு இருக்காரு. ஜவானுக்கு அப்புறம் திருப்பி நம்ம எஸ்ஆர்கே கூட சேர்ந்து இன்னொரு படம் பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. விடைபெறுவது.